And welcome back to our channel, Chennai USA. So, in this video, First time varanga, long term irukka poranga, appadina enna eduthittu varalam. So adu mooliyama nama evlo la save pannalam. So first time vandu oru oruthukku pathina rendu suitcase eduthittu varalam. So up to 23 kg rendu suitcase periya suitcase eduthittu varalam. Adukapra carry on vandu oru suitcase 7 kg appra oru bag eduthittu varalam. So vandu mostly in the check in la irukkaradhula vandu nama vandu nariya eduthittu varalam. So andha maadhiri India la irundhu அமெரிக்காவுக்கு வரும்போது முக்கியமா என்ன எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நான் வந்து மறக்காம இருக்கணும் எதையும் மிஸ் பண்ணிர கூடாது அப்படிங்கறனால லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிருக்கேன் சோ அதுல இருந்து அப்பப்ப பாத்துக்கறேன் காப்பி அடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம் கிச்சன் ஐட்டம்னு வெச்சுக்கலாம் சோ சாப்பாடு தான முக்கியம் So, kitchen item ku enna enna eduthittu varalam abingiradha first paakalam. Basically, vandu utensils ellame vandu ingeye kadaikum like glassware, non stick ellame kadaikum. Adhu illama neenga vandu ungalku silverware use pananum appadina oru moonu like sambar vekka, rasam vekka or poriyal panna inga vandu paal kaachirukku andha maadhiri oru moonu naalu basically theva abingira paathram silverware venumna eduthittu varalam. ஏன்னா இங்க வந்து கிளாஸ்வேர் நான் ஸ்டிக் சில்வர்வேர் கொஞ்சம் விலை அதிகம் அதனால நம்ம ஊர்லயே நல்ல குவாலிட்டியா பார்த்து நீங்க வாங்கிட்டு வரலாம் அது கூடவே குட்டி குட்டியா வந்து கப்ஸ் ஏதோ லெஃப்ட் ஓவர் போட்டு வைக்க இல்ல சர்வ் பண்ண அந்த மாதிரி குட்டி குட்டி சில்வர் கப்பு அதை மூடி வைக்க சில்வர் பிளேட் டம்ளர் பிளேட் இஃப் யூ வாண்ட் சில்வர் பிளேட் ஸோ இதெல்லாமே வெசல்ஸ்ல எடுத்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா இட்லி பாத்திரம் ஆப்பம் சுடுற ஆப்பம் பேன் பணியாரம் சுடுற பேன் இதெல்லாம் வேணும் அதுக்கப்புறம் தோசை தவா தோசை கரண்டி ஸ்டீல்ல வேணும்னா ஏன்னா உடன்ல வந்து நிறைய இங்க கிடைக்கும் ஸ்டீல்ல வேணும்னா அதுவும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குக்கர் மெயினா சின்னதா ஒரு குக்கர் பெருசா ஒரு குக்கர் அந்த குக்கருக்கு வந்து விசில் கேஸ்கெட் இன்னொன்னு சொல்லுவாங்களே வாசர் கரெக்ட் வாசர் அதெல்லாமும் அதுக்கப்புறம் அந்த அஞ்சரை பெட்டி சொல்லுவாங்கல்ல அந்த நிறைய போட்டு வச்சுக்கிறது அதுவும் வேணும்னா கூட எடுத்துருவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும் நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அதனால முடிகிற அளவுக்கு நமக்கு என்ன வேணும் நம்ம டெய்லி யூஸ் பண்றது என்னென்ன தேவை அப்படிங்கறத வாங்கிட்டு வந்துக்கலாம் ஸோ இங்க வந்து இதெல்லாமே கிடைக்காதுன்னு இல்லை இங்க எல்லாமே கிடைக்கும் ஆனா இந்தியால இப்போ அது 100 ரூபாய் அப்படின்னா இங்க வந்து ஒரு 1000 ரூபாய் போடணும் இந்தியால அது 10 ரூபாய்னா இங்க 70-80 ரூபாய் போடணும் ஏன்னா இங்க எது எடுத்தாலுமே பேசிக்கா $1 ஸோ $1 எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 75 ரூபீஸ் வந்துடும் ஸோ அதனால இங்க கிடைக்காதுன்னு கிடையாது எல்லாமே இந்தியாவை விட விலை அதிகமா இருக்கும் ஸோ அதனால முடிகிற அளவுக்கு நம்ம இந்தியால இருந்து வாங்கி வந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மெயினா கிரைண்டர் ஸோ இங்க வந்து கிரைண்டர் கிடைக்கும் அமேசான்ல வால்மார்ட்ல இருக்கும் பட் வரும்போது கண்டிப்பா இதை வாங்கிட்டு வந்துட்டா உங்களுக்கு வந்து லாங் ரன்னுக்கு யூஸ் ஆகும் ஸோ கிரைண்டர் அண்ட் மிக்சி இது ரெண்டுமே மஸ்ட் ஸோ மாவரைச்சு தோசை சாப்பிட்றவங்க இட்லி இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து கிரைண்டர் மிக்சியும் மஸ்ட் அதுவும் வாங்குறப்பவே வந்து யூஎஸ்க்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஊருக்கு தகுந்த வாட்ல நம்ம ஊர்லயே கிடைக்குது இப்போ ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ கிச்சன்லயே அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் மசாலா பவுடர் அதுதான் மெயின் ஸோ எல்லாரும் இதெல்லாம் வாங்குறாங்களோ இல்லையோ மசாலா பவுடர் நிறைய கொண்டு வருவாங்க அதுவும் மெயினா வந்து வீட்டில் அரைக்கிற இந்த சாம்பார் பொடி கறிமிளகா தூள் இந்த மாதிரி வீட்லயே அம்மா அப்பா எல்லாம் அரைச்சு சரி அப்பா இல்ல அம்மா மாமியார் அந்த மாதிரி அரைச்சு கொடுப்பாங்கல்ல ஸோ அந்த மசாலா பவுடர் எல்லாரும் கிலோ கணக்குல கொண்டு வருவாங்க நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப கொண்டு வந்த சாம்பார் பொடி அண்ட் கறிமிளகா தூள் இன்னும் எனக்கு இருக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப எல்லாம் கொண்டு வரல எங்க வீட்டுல அதிகமா சாம்பாரே வைக்க மாட்டோம் அதனால அது இன்னும் அப்படியே இருக்கு கறிமிளகாத்தூள் தீர போகுது சோ அந்த மாதிரி சாம்பார் பவுடர் கறிமிளகாத்தூள் இதெல்லாம் வீட்டுல அரைக்கிறதும் கொண்டு வரலாம் பிளஸ் ஆச்சி சக்தி அந்த மாதிரி பாக்கெட்ல லைக் பேக்டு மசாலா பவுடர் இருக்கும் இல்லையா சோ கடையில போயிட்டு நீங்க கிளம்புறதுக்கு
ஃபியூ டேஸ் முன்னாடி இதை வாங்கினீங்கன்னா போதும். வாங்குறப்போ பெஸ்ட் பை லைக் யூஸ் பை டேட்டு பார்த்து ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா நிறையவே வாங்கிட்டு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நிறைய வாங்கிட்டு வரலாம் நீங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் அப்படின்னா இங்க வந்து ஒன்னொன்னுமே வந்து $2 மேல இருக்கும். ஸோ 140 150 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பருப்பு சீடு அந்த மாதிரி இருக்கிறத கொண்டு வரக்கூடாது. ஸோ அரிசி பருப்பு அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. எதெல்லாம் இங்க போட்டா விளையுமோ அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது பேசிக்கா. ஸோ இந்த வெந்தயம் பருப்பு அரிசி இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இந்த கொத்தமல்லி முழுசா கொண்டு வரக்கூடாது. பட் சீரகம் அதுவும் கொண்டு வரக்கூடாது. நீங்க அரைச்சு லைட்டா ஒன்னு ரெண்டா அரைச்சு அதை கொண்டு வரலாம். பவுடர்ட் ஃபார்ம் என்ன வேணாலும் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் புளி எடுத்துட்டு வரலாம். நீங்க புளி எடுத்துட்டு வரலாம். இந்த மசாலா எல்லாம் எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து மெயினா ஒண்ணு கருவேப்பிலை இங்க வந்து ஒரு 4 கொத்துதான் இருக்கும். அது வந்து $1. ஸோ நீங்க வந்து ஊர்ல இருந்து கருவேப்பிலை எடுத்துட்டு வரலாம். பவுடராகவும் பண்ணி கொண்டு வரலாம். இன்னொன்னு வந்து கருவேப்பிலை பறிச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து நிழல்லையே உணர்த்தி வெயில காமிச்சா ஒரு மாதிரி கிறிஸ்பா உடஞ்சு உடஞ்சு இதாயிடும். ஸோ நிழல்ல உணர்த்தினீங்கன்னா என்ன ஆகும், ஒரு மாதிரி அந்த தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா காஞ்சு வரும். ஆனா மொறு மொறுன்னு ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு அதை வந்து ஒரு துணி பையில போட்டு நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே ரிட்டைன் ஆகும். நான் ஒரு ஃப்ரெண்டு சொல்லி நான் அந்த மாதிரி கொண்டு வந்தேன். ஸோ யூஸ் பண்றப்பயும் வந்து ஃப்ரெஷ் அளவுக்கு இருக்காது, பட் ரொம்ப மோசமா இருக்காது, நல்லா இருக்கும். ஸோ கருவேப்பிலை அந்த மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே காசு சேவ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒருத்தரும் வாங்குறப்பையும் நாளே இதுதான் இருக்கும், அது $1 போடணும். ஸோ அதனால கருவேப்பிலை கொண்டு வரலாம். இது ரெண்டு பவுடர் ஃபார்ம் ஆர் அந்த மாதிரி நீங்க காய வச்சு கொண்டுட்டு வரலாம். நெக்ஸ்ட் கேலண்டர் மஸ்ட், நம்ம வீட்டுக்கெல்லாம் தேவை. மந்த்லி அண்ட் டெய்லி ஷீட் முடிஞ்சா நீங்க எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் பூஜை ஐட்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி போட்டோ எல்லாம் கொண்டு வரலாம். இங்கேயும் கிடைக்கும் கிடைக்காதுன்னு இல்லை, பட் உங்களுக்கு பிடிச்ச சாமி போட்டோ, குலதெய்வம் போட்டோ, திருநீர், குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் லைக் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க நிறைய சாமி கும்பிடுவீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். ஸோ குத்து விளக்கு, சின்னதா குத்து விளக்கு, லக்ஷ்மி விளக்கு, திரி வேணும்னா அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சாமி பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் மெயினாக இங்கே வந்து நிறைய ஊர்ல பூ கிடைக்கும். நிறைய ஸ்டேட்ல, அமெரிக்காவில் நிறைய ஸ்டேட்ல பூ கிடைக்கும், நிறைய இதில் கிடைக்காது. ஸோ இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கிடைக்காது. அதனால ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இல்லை சாமிக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வரலாம். நம்ம ஊரில் நிறைய இருக்கும் அந்த மாதிரி. இதை நம்ம வச்சுக்கிறதுக்கும் இருக்கும், சாமிக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கூட நீங்கள் கிடைக்கும், அதுவும் வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து ஸோ இங்கே வந்து சங்கம்லாம் இருக்கும், தமிழ் சங்கம். இப்போ நியூ இயர் வரும், தீபாவளி வரும், பொங்கல் வரும், அந்த மாதிரி அகேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஸோ இதை ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கோல்டு ஜுவல்லரி நீங்கள் கொண்டுட்டு வரலாம், தப்பில்லை. அதெல்லாம் வந்து ஆனால் கேரி ஆன்ல வச்சுக்கோங்க, செக்இன்ல வைக்காதீங்க. 1 or 2 கோல்டு ஜுவல்ஸ் கொண்டு வரலாம். அது இல்லாமல் இமிட்டேஷன் ஜுவல்லரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துட்டு வரலாம். ஸோ இப்போ கோல்டை விட இமிட்டேஷன் தான் சூப்பராக நிறைய வெரைட்டியில் கிடைக்குது. அதனால இமிட்டேஷன் ஜுவல்லரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துட்டு வந்துக்கலாம். அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் செக்இன்ல கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் வியர் சாரி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க நிறைய கட்டுவீங்க அப்படின்னா சாரி எடுத்துட்டு வாங்க. அண்ட் மெயினா பிளவுஸ், ரெடிமேட் பிளவுஸ் ஒரு 2-3 கலர் காமன் கலருக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க சாரி கிடைக்கும், வாங்கிக்கலாம். பட் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு இங்க ரொம்ப காஸ்ட்லி, சாரியும் காஸ்ட்லி தான். பட் சாரி எப்படியாச்சும் வாங்கிக்கலாம்னு வைங்களேன், ஆனா பிளவுஸ் ஸ்டிச் பண்ற முடியாது, பண்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதனால நீங்க ரெடிமேட் பிளவுஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை வச்சு இங்க சாரி வாங்கி போட்டுக்கலாம். ஸோ சாரி, ரெடிமேட் பிளவுஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட் ஆஸ் யூஷுவல், பிளஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு தோத்தி, அப்புறம் பசங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வியர் அந்த மாதிரி கொஞ்சம், அதாவது மற்றபடி ட்ரெஸ் வெஸ்டர்ன் வியர்லாம் வந்து அமெரிக்காவில் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து டிஷர்ட்ஸோ ஜீன்ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருந்து இங்கே வாங்கிட்டு தேவையில்லை. அதெல்லாம் வந்து இங்கேயே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ட்ரெடிஷ்னல் வியர் இங்க என்ன கிடைக்காதோ அதை நீங்க இந்தியால இருந்து வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சப்பாத்தி தேய்க்கிறது இருக்குல்ல, ஸோ போத் அது ரோலர் அண்ட் பேஸ் அதுவும் வந்து எடுத்துட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டு, ஹேர் கிளிப் அந்த மாதிரி ஃபார் கொஞ்ச நாளைக்கு யூஸ் ஆகிற மாதிரி அங்கேயும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். பட் நமக்கு
நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல 1 ரூபாய் 2 ரூபாய் விக்கிறது, இங்க வந்து 70 ரூபாய் 80 ரூபாய் ஒரு பொட்டு. ஒரு பிந்தி பாக்கெட் பாத்தீங்கன்னா $400 400 ரூபாய் வரும். அதனால பொட்டெல்லாம் நீங்க கொஞ்சம் நாள் அதாவது ஒன்றும் ஆகாது இல்லையா, வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும், அது எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ பிந்தி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக வந்து இப்போ பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, தமிழ் படிக்கிறாங்க, ஹிந்தி எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான புக்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஊரில் சொல்லித்தரது வேற மாதிரி இருக்கும், இங்கே சொல்லித்தரது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் இந்தியா போறீங்க, அதை வந்து அவங்க பிக்கப் பண்ணிக்கணும், அதனால அதுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரி புக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம். அண்ட் மெயினாக வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு நம்ம ஊரில் நிறைய எழுத வைப்பாங்க, இங்கே அவ்வளோக்கா எழுத வேலையே கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் அந்த 4 ரூல்டு நோட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறக்காமல் மெடிசன்ஸ், ஸோ எடுத்த உடனே இங்கே வந்து வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா. ஸோ பேசிக்காக தேவையான மெடிசன்ஸ் வந்து நம்ம ஊரில் இருந்தே வாங்கிட்டு வந்துக்கலாம். லைக் ஃபீவருக்கு, காஃப்க்கு, ஸ்டொமக் பெயினுக்கு அண்ட் ஸ்டொமக் அப்செட்டுக்கு, தலைவலிக்கு தைலம், அப்புறம் ஆவி பிடிக்கிற அந்த டேப்லெட் இருக்கு இல்லையா அது, அலர்ஜிக்கு இந்த மாதிரி மெயினாக சிலதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் மேனுஃபேக்சர் டேட் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா இங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அது வாங்கிட்டு வந்துடுங்க. அண்ட் கீப் இன் ஹேண்டி ஒரு தெர்மோமீட்டரும் மறக்காமல் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இடம் இருந்துச்சுன்னா இங்கேயும் வந்து வாங்கலாம், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர், பிளாங்கெட் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் வேற மாதிரி மெட்டீரியல் கிடைக்கும், இங்கே அந்த மெட்டீரியல் கிடைக்காது, குளிருக்கு தகுந்த மாதிரி தனியாக இருக்கும். அண்ட் பிளாங்கெட் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் வேணும்னா அது நம்ம ஊரில் தான் வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் நம்ம ஊரில் வாங்கிட்டு வரலாம், வரும்போது இந்தியாவிலேருந்து வரப்போ வாங்கிட்டு வரலாம். டவல் அந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பேசிக்காக கொஞ்சம் கிராசரிஸ் ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸுக்கே கூட நீங்கள் கொண்டு வரலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஒரு லிஸ்ட்டை பார்த்து சொல்கிறேன். கல்லுப்பு பார்த்தீங்கன்னா இங்க அவ்வளோவா ஃபர்ஸ்ட்லாம் கிடைக்கவே கிடைக்காது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. ஸோ நீங்க கல்லுப்பு கொண்டு வரலாம், அவல் இருக்குல்ல அவல் அது கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் சேமியா, ரவை, அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் பிரியாணிக்கு போடுற மசாலா, அந்த ஸ்பைஸ் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குல்ல, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் சில பேர் குழந்தைங்களுக்கு சத்து மாவு எல்லாம் கொடுப்பீங்கல்ல, ஸோ வேணும்னா சத்து மாவு அரைச்சு கொண்டு வரலாம். ஸோ மாவு பவுடர் யூனிஃபார்ம் கொண்டுட்டு வரலாம், சத்து மாவெல்லாம் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பிஸ்கெட், நம்ம ஊர்ல வந்து மில்க் பிக்கிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு எவ்வளவுன்னு விலன்னு தெரியல, ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது வந்து 0.99 ஒரு 0.7 அரௌண்ட் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வந்து 70 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க பிஸ்கெட்ஸ் கூட கொண்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, இழந்த வடை அதெல்லாம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கொண்டு வந்துக்கலாம் வரும்போது. அப்புறம் மாவு, கடலை மாவு கொண்டு வரலாம், பெருங்காயம் கொண்டு வரலாம். உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ மிஸ் இந்தியாவில் சாப்பிட வேண்டியது இங்கே வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கொண்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை கூட நீங்கள் கொண்டுட்டு வரலாம், இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நாட்டு சக்கரை கிடைக்காது, சில கடைகளில் கிடைக்கும், இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸில் கிடைக்கும், பட் நம்ம அதெல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு இந்தியாவை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்கணும்னா வரப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் காஃபி பவுடர், டீ பவுடர், அப்புறம் மெயினாக மில்லட்ஸ் அதுவும் பவுடர். ஸோ வாட் எவர் இன் சீட்ஸை வந்து நீங்கள் வந்து லைட்டாக கோர்ஸ் கிரெயின் கூட பண்ணலாம், பட் ஃபுல் ஃபார்மில் இருக்கக்கூடாது. அண்ட் மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க நீங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் லக்கேஜில் வந்து இந்த திங்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா வைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு போட்டுட்டீங்கன்னா அவங்க செக் பண்ணுறப்ப மாட்டினீங்கனாலும் பிரச்சனை இல்லை, வார்னிங்கோட விட்டுருவாங்க இல்லை எடுத்துட்டு விட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்க கொண்டு வந்துட்டும் கொண்டு வரலன்னு டிக்ளேர் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைன் வில் பி வெரி சிவியர். ஸோ அதனால நீங்க வந்து பார்த்து அதை டிக்ளேர் பண்ணிக்கோங்க. சில பேர் மாட்டுவாங்க, சில பேர் மாட்ட மாட்டாங்க. ஸோ அது அவங்கவுங்க நேரத்தை பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வீட்டில எல்லாம் பலகாரம்லாம் செய்வாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து முறுக்கு புளியற குழாய் ஆர் இடியாப்பம் குழாய் தான் ஒன்று, ரெண்டு இடத்துல ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சீவ், இந்த சல்லடை இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டால் நல்லது. ஸோ நான் ஊரில் நான் முறுக்கே செஞ்சதில்லை, நான்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தவங்கெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் நானே செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம் வந்து பெருசாக, அதாவது இப்போ பேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா
ரொம்ப பெரிய பெரிய பேஸ்ட்டு டியூபாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கேரி ஆனில் வைக்கவே வைக்காதீங்க. பேஸ்ட்டு, பெர்ஃப்யூம், வாட் எவர், அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கிராம்ஸ் தான் இருக்குது, அதுக்கு மேலே போனால் கேரி ஆனில் வைக்கக்கூடாது. அது வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தான் சொன்னீங்கனாலும் தரமாட்டாங்க. ஸோ பெருசாக இருக்கிறது எல்லாமே வந்து செக்இன்ல போட்டுருங்க, கேரி ஆனில் வைக்காதீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஜுவல்லரி, மணி, கார்ட்ஸ் ஆர் சம்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வேல்யூபிள் திங்ஸ் மட்டும் வந்து நீங்கள் கேரி ஆனில் உங்கள் கூட வச்சுக்கோங்க. அண்ட் மெயினாக வந்து கேரி ஆனில் வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வச்சுக்குவாங்க, ஒன் ஆர் டூ செட் ட்ரெஸ். ஃப்ளைட்ஸ் வந்து டிலே ஆகிடுச்சு, நீங்கள் எங்கேயா ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக அதை திறந்து தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் வந்து கேரி ஆனில் வச்சுக்கிட்டீங்க. அந்த கூட ஏதாவது சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், சில ஃபுட்டில் ஃப்ளைட்டில் வந்து சில சமயம் ஃபுட்டு நல்லா இருக்காது, அதனால இப்போ குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு கட் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அதெல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வர்றப்போ என்னென்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் அதை பின் பண்ணி வச்சிடறேன், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சென்னை டு யூஎஸ்ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. டாடா. Thanks for watching.